வணக்கம் டைட்டில் வந்து நான் செய்தது சரியாக தவறா அப்படின்னு இருக்குது இது யார் சொன்னார் அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறவங்க எல்லாமே தெரியும் இது ஆர்டர் பண்ணவர் பிரிகேடியர் ஜெனரல் ரிகின்னால் டயர் அப்படிங்கிறவர் இது எப்போ நடந்தது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பஞ்சாபில் அமிர்த்சர் அப்படிங்கிற இடத்துல நடந்தது அங்கே அவர் ஜெனரல் டயர் என்ன ஆர்டர் பண்ணார் அப்படின்னா தம் தேர்ந்த துப்பாக்கியில் ஆயுதம் இல்லாமல் நின்ன இந்திய மக்கள் மேலே சொட சொன்னார் குண்டுகள் தீர வரைக்கும் இதில் பிரிட்டிஷ் ரெக்கார்ட் படி அஃபிஷியலாக இறந்தவங்க நானூறு பேர் காயப்பட்டவங்க ஆயிரம் பேர் பட் அன் அஃபிஷியல் ரெக்கார்டுன்னு இருக்கு இல்லைங்களா அதில் இறந்தவங்க ஆயிரத்தி இரநூறுனும் காயப்பட்டவங்க ரெண்டாயிரத்துக்கு மேலேன்னு சொல்கிறாங்க பட் எதுவும் உண்மைன்னு தெரியாது இது நடந்துடைய ரியல் பேக்ரவுண்ட் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறதும் ரவுலட் சட்டம் அப்படிங்கிறதும் தான் இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இது ரெண்டுமே கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நாட்டில் பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டது இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் உலகப்போரில் வந்து நாலு வருஷமாக பங்கேற்றுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்காக கடுமையான வரிகள் சட்டங்கள் உள்ளே கொண்டு வந்தாங்க ஸோ இது அந்த டயத்தில் அமல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் ஸோ இது ஒரு பேக்ரவுண்டாக இருக்கும் அப்படின்றாங்க பட் ரியலாக அந்த டயத்தில் என்ன நடந்தது அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கிலேய மிஷினரியை வந்து தாக்கப்பட்டார் அதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணதுன்னா இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டில் இருந்து ரெண்டு லீடரை அரெஸ்ட் பண்ணாங்க ரெண்டு தலைவர் அரசாங்கத்தில் பிரச்சனை வரும் இல்லைங்களா அதனால் ஜென்ரல் டயர் என்ன பண்ணார் அப்படின்னா லா அப்படிங்கிறத ஏப்ரல் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு அதாவது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நாலு மாதிரி தான் தடை உத்தரவு போடுறாங்க ஆனால் என்ன அப்படின்னா இந்த சட்டப்படி மார்ஷியல் லா சட்டப்படி மக்கள் யாரும் கூடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதிமுறை ஆனால் இது மக்கள்கிட்ட வந்து சரியாக பரப்பலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு மக்கள் வந்து பாகுக்கு வராங்க அந்த இடத்துக்கு வராங்க ஒரு பண்டிகை கொண்டாடுறதுக்காக பாய் சக்ஷி அப்படிங்கிற பண்டிகை கொண்டாடுறதுக்காக வராங்க எந்த ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கும் வரல பெண்கள் குழந்தைகள் எல்லாேருமே அந்த கூட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்காங்க அங்கே இருந்தவங்க சொன்னபடி சுடுறதுக்கு முன்னாடி ஜென்ரல் டயர் எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கல கூட்டம்லாம் களைஞ்சு போயிடுங்க இல்லைன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு எதுவுமே சொல்லலை அவர் வாட்டுக்கு வந்தார் அவர் வாட்டுக்கு சொல்ல ஆரம்பித்தார் தான் சொல்கிறாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க கூட்டம் கூடுன இடத்துல வெளியே போகிறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது ஒரே ஒரு இடத்துல ஒரு சந்து மாதிரி தான் இருந்திருக்கு அதனால தான் இவங்க சுட்டதுனால மக்களோட இழப்பு ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு இது எப்படி நின்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களிருந்த குண்டுகள் தீர்ற வரைக்கும் அவங்க சுட்டுகிட்டே இருந்தாங்க ஓ துப்பாக்கி மட்டும்தான் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கார்ட் மாதிரி இருக்கும் அந்த மிஷின் கன் வச்சுருப்பாங்க அந்த வண்டி உள்ளே போக முடியல ரெண்டு மிஷின்கன் வந்து ஒரு காட்டில் இருந்தது அந்த வண்டி அந்த சந்துக்குள்ளே போக முடியாதனால அந்த ரெண்டு வண்டியும் கொண்டு போகல அப்படி கொண்டு போயிருந்தாங்கன்னா எல்லாருமே இறந்துருப்பாங்க சுட்டதுனால மட்டும்தான் இறந்தீங்களா இறந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கிணத்துல உருந்து நிறைய பேர் இறந்தாங்க உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் டயரை சொல்ல முடியாதுங்க ஏன்னா அப்போ பஞ்சாபில் லெஃப்டினன்ட் கவர்னர் மைக்கேல் ஒய்வர் அவர் தான் ஜென்ரல் டயருக்கு இந்த இடத்துல மக்கள் கூடி போராட்டம் இருக்காங்க நாங்கள் ஏகப்பட்ட இஷ்யூஸ் கொடுத்துட்டோம் வார்னிங் கொடுத்துட்டோம் நீங்கள் போன உடனே மக்கள் அங்கே இருந்தாங்கன்னா சுட்டுலாம் அப்படின்னு அவர் தான் இந்த இதை பிளான் பண்ணியிருக்காரு பட் ஜென்ரல் டயர் சுட்டார் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு இதனால் என்னாச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் பதிமூணில் லண்டனில் வச்சு காக்ஸ்டன் ஹால் அப்படிங்கிற இடத்துல இந்த சம்பவத்தில் உயிர் பிழைச்சிருப்பார் இல்லையா உதம் சிங் அப்படின்ற இந்திய போராட்ட வீரர் அந்த மைக்கேல் ஒட்வேயரை சுட்டு கொண்டுட்டார் உண்மையான குற்றவாளியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சுட்டு கொண்டிட்டாங்க ஆனால் ஒரு சில இடங்கள் என்ன சொல்கிறாங்க ஜென்ரல் டயரை தான் இவர் கொண்டார் அப்படின்றாங்க கிடையவே கிடையாது ஜென்ரல் டயருக்கு ஆர்டர் பண்ண லெஃப்டினென்ட் கவர்னர் தான் கொண்டாங்க ரைட் ஜென்ரல் டயரை பற்றி நம்ம ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கு தெரியணும் இல்லைங்களா ஸோ ஜென்ரல் டயரை பற்றி நம்ம பார்ப்போம் அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆள் தான் ஆனால் அவர் பிறந்தது வந்து இந்தியாவில் எங்கே அப்படின்னா முறி பஞ்சாபில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் பிறந்தார் அவர் படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷிம்லா அண்ட் தான் படித்தார் அவருடைய காலேஜுமே இந்தியாவில் தான் படித்தார் ரைட் அவருடைய அடுத்த லெவல் காலேஜ் இருக்குல்லையா மிடில்டன் காலேஜ் மிடில்டன் காலேஜில் ஆயிரநாலு போய் படிச்சுட்டு வந்தார் ஒரு ஆறு வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்று வரைக்கும் ரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் டயர் வந்து க்யூன்ஸ் ராயல் ரெஜிமெண்ட்டில் லெஃப்டினண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவர் நிறைய போர்களில் வந்து பங்கு பெற்றார் பர்மிஸ் வாரில் பங்கு பெற்றிருக்காரு அப்புறம் அவர் கேப்டனாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று தாரில் ப்ரமோட் ஆகியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் மேஜராக ப்ரொமோட் ஆனார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் லெஃப்டினன்ட் கர்னல் அதுக்கப்புறம் நிறையா முதல் உலகப்பூரில் கூட அவர் வந்து இடம்பெற்றிருக்கார் ரைட் கேள்நல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேயும் பிரிகேடியர் ஜென்ரல் நம்ம இப்போ அவர் வந்து நம்ம மக்களை சுட்டானு சொன்னோம் இல்லைங்களா அது வந்து டெம்பரவரி பிரிகேட் பிரிகேடியர் ஜென்ரலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பண்ணாங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக வந்து அவர் வளர்ந்துருக்கார் அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம் ரைட் அவர் எப்போ ரிட்டையர்ட் ஆகினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஜூலை பதினேழில் கேள்நல தான் ரிட்டையர் ஆனார் அவருடைய கடைசி காலங்கள் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அவர் எப்படி இறந்தார்னா கடைசி காலங்களில் அவர் பேச முடியாமல் பக்கவாதத்திலே அவர் வந்து இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவருடைய பெருமூலையில் இரத்தப்போக்கு ஏற்பட்டு பெருங்குடல் கம்ப்ளீட்டாக அரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் படுக்கையில் தான் அவர் இறந்தார் அவரை யாரும் சுட்டு கொள்ளலை அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை அமிர்தரில் நடந்தது அதாவது ஜாலின் வாலாபாக நடந்ததை நிறையா பேர் தெரியும் நிறையா பேர் நான் செஞ்சது சரின்னு சொல்கிறாங்க நிறையா பேர் நான் செஞ்சது தப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை படைத்த கடவுள் தான் சொல்லணும் நான் செஞ்சது சரியாக தவறானு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் Thank you.